வணக்கம் மாணவர்களே, சென்ற வகுப்பில் நான் சிறுபஞ்சம் மூலம் பாடலை உங்களுக்கு நடத்தினேன். அந்த பாடலில் உங்களுக்கு பொருளாக கூறுனேன், பொருளில் கூறி அதுக்கப்புறம் அதில் சரியான விலையும் உங்களுக்கு எழுதி போட்டேன். இப்போ இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பொருத்துக சிறுபஞ்சம் மூலமில் பேஜ் நம்பர் 3 பொருத்துக, பேஜ் நம்பர் 3 பக்கம் எண் 3 பொருத்துக. கண்ணுக்கு அழகு, கண்ணுக்கு அழகு எது? இரக்கம் காட்டல். நான் உங்களுக்கு இந்த பொறுத்துகையில் சரியான விடையை மட்டும் எழுதி போடுறேன், சரிங்களா? புக்கு இருக்கிறவங்க புக்கில் நீங்கள் 1, 2, 3 மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? புக்கு இல்லாதவங்க நோட்டை கிளாஸ் ஒர்க்கில் எழுதும் போது அது அதுக்கான சரியான விடையை அதுக்கு நேராக எழுதிக்கோங்க. கண்ணுக்கு அழகு எது? இரக்கம் காட்டுதல், சரிங்களா? இரக்கம் காட்டல் அப்படின்றத நீங்கள் நேராக எழுதிக்கோங்க, சரியான விடையை எழுதிக்கோங்க. கண்ணுக்கு அழகு. இரக்கம் காட்டல். காலுக்கு அழகு. பிறரிடம் சென்று கேட்டாமை. பிறரிடம் சென்று கேட்டாமை. ஆராய்ச்சிக்கு அழகு. எவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல். ஆராய்ச்சிக்கு அழகு. எவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல். இவ்வளவுதான் என உறுதி செய்த கூறுதல் ஆராய்ச்சிக்கு அழகு. அடுத்தது 4, இசைக்கு அழகு. இசைக்கு அழகு. இசைக்கு அழகு எது? கேட்பவர் நன்று என்று சொல்லுதல். கேட்பவர் நன்று என்று சொல்லுதல். கேட்பவர் நன்று என்று சொல்லுதல். அரசனுக்கு அழகு. அரசனுக்கு அழகு. அரசனுக்கு அழகு எது? நாட்டு மக்களை வருத்தாமை, துன்புறுத்தாமை. நாட்டு மக்களை வருத்தாமை. வருத்தாமைனா துன்புறுத்துதல், கஷ்டப்படுத்துதல், இதெல்லாம் இல்லை பண்ணாமல் இருந்தாலே வந்து மன்னனுக்கு அழகு, சரிங்களா? நாட்டு மக்களை துன்புறுத்தக்கூடாது, சரிங்களா? நாட்டு மக்களை வருத்தாமை, சரிங்களா? இப்போ என்ன? கண்ணுக்கு அழகு, இரக்கம் காட்டல், காலுக்கு அழகு, பிறரிடம் சென்று கேட்டாமை, ஆராய்ச்சிக்கு அழகு, இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல், அதுக்கு ஒரு முடிவு சொல்லணும், சரிங்களா? இசைக்கு அழகு,
கேட்பவர் நன்று என்று சொல்லுதல். இசையை ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும், சரிங்களா? அடுத்து அரசனுக்கு அழகு, நாட்டு மக்களை வருத்தாமை. கிளாஸ் ஒர்க் எடுத்து கிளாஸ் ஒர்க்கில் முதல்ல சரியான விடையை எழுதியிருக்கணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு எழுதியிருக்கணும், சரிங்களா? அடுத்தது இப்பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. இப்பாடலில் இரண்டாம் எழுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. சொற்களை எடுத்து எழுதுக. கண், கண், என், சரிங்களா? இரண்டாம் எழுத்து ஒன்று போல வருது. அடுத்தது கேட்டார் வாட்டான், கேட்டார் வாட்டான். அடுத்தது வினா கலக்க விடையளிக்க. கண்ணுக்கு எது அழகு? இது ஏன் முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் வினா விடை எழுதி போடுறேன். கண்ணுக்கு எது அழகு? கண்ணுக்கு எது அழகு? கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். கண்ணுக்கு அழகு எது? இரக்கம் கொள்ளுதல். கண்ணுக்கு அழகு இரக்கம். கோயில் லூதாயில் கொள்ளுதல், இரக்கம் கொள்ளுதல். இரண்டாவது காலுக்கு எது அழகை தருகிறது? காலுக்கு எது அழகை தருகிறது?
காலுக்கு எது அழகை தருகிறது? காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. காலுக்கு அழகு, காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது? இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது? இசைக்காக எது அழகாக கூறப்படுகிறது? சரிங்களா? விடை, இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றி என சொல்லுதல். இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல். இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல். அரசனுக்கு அழகை தருவது எது? அரசனுக்கு அழகை தருவது எது? அரசனுக்கு அழகு அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல். தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல்.
பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல். அரசனுக்கு அழகு எதுனா மற்ற நாட்டு மக்கள் வந்து அவனை வந்து வருத்த மாட்டான் என்று புகழ்ந்து கூறுதல் ஆகும். சரிங்களா? சிந்தனை வினா, நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் நம்மிடம் எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும்? நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் நம்மிடம் எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும்? எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும்? விடை, நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் பிறரிடம் அன்பு செலுத்த வேண்டும். நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் பிறரிடம் அன்பு செலுத்த வேண்டும். முதல் பாயிண்ட் என்னன்னா, பிறரிடம் அன்பு செலுத்த வேண்டும். பிறரிடம் அன்பு செலுத்த வேண்டும். வயதில் முதிர்ந்த பெரியோருக்கு உதவுதல் வேண்டும். வயதில் முதிர்ந்த பெரியோருக்கு உதவுதல் வேண்டும். மூன்று, பெரியோருக்கு கீழ்ப்படிதல் வேண்டும்.
பெரியோருக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் நம்மிடம் எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும்? நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் பிறரிடம் அன்பு செலுத்த வேண்டும். முதல் பாயிண்ட் வந்து பிறரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இரண்டாவது என்னன்னா, வயதில் முதிர்ந்த பெரியோருக்கு உதவுதல் வேண்டும். வயதில் முதிர்ந்த பெரியோருக்கு உதவி செய்தல் வேண்டும். மூன்றாவது, பெரியோருக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா, பெரியவங்களுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படைஞ்சு நடக்கணும். சரிங்களா? இதுதான் பாயிண்ட். இப்போ எல்லா வினாவுக்குமே உங்களுக்கு விடை தெரிஞ்சிருச்சு. கண்ணுக்கு அழகு, கண்ணுக்கு எது அழகு? கண்ணுக்கு அழகை இரக்கம் கொள்ளுதல். காலுக்கு எது அழகை தருகிறது? காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது? இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று என்று சொல்லுதல். அரசனுக்கு அழகை தருவது எது? அரசனுக்கு அழகை அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல். சரிங்களா? நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் நம்மிடம் எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும்? நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் நம்மிடம் என்ன பண்பு இருக்கணும்? பிறரிடம் அன்பு செலுத்த வேண்டும். மற்றவங்கள்கிட்ட அன்பு செலுத்த வேண்டும். வயதில் முதிர்ந்த பெரியோருக்கு உதவுதல் வேண்டும். வயதில் முதிர்ந்த பெரியோருக்கு என்ன பண்ணணும்? உதவி செய்தல் வேண்டும். பெரியோருக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். பெரியவங்க இதெல்லாம் சொன்னாங்கன்னா சரின்னு சொல்லி அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி நடக்கணும். சரிங்களா? நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.